வணக்கம். ஃபீனிக்ஸ் அகாடமியின் ஃபீனிக்ஸ் ஃபெதர்ஸ் நடப்பு நிகழ்வுகள். இராணுவத்தில் பெண்கள், இந்திய இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பெண் வீரர்களை கொண்ட ஃபஸ்ட்டு தொகுதி வந்து மார்ச் 2021 நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு ஹைதராபாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு பற்றின ஒரு கண்காட்சி, அதோட பேர் வந்து அக்வா அக்வாரியா இந்தியா, அதோட 5வது எடிஷனை வந்துட்டு திறந்து வச்சுருக்காங்க. யூத் அபியாஸ் 2019, இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து எப்போவுமே ஈடுபடுற இது வழக்கமான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான். இது இப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 5-18 அமெரிக்காவோட வாஷிங்டனில் இருக்க கூட்டுத்தலமான லூயி மெக்ஸோடில் நடத்துகிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் உலக தேர்தல் அமைப்புகள் சங்கத்தோட 4வது பொதுச்சபையை பெங்களூரில் நடத்துது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்தில் நாடுகளோட தேர்தல் ஆணையங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க, அதுதான் ஏவெப் அப்படின்னு சொல்கிறது, அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸ். இதோட பொதுக்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பொதுச்சபை பெங்களூரில் நடந்திருக்கும். இப்போ இங்கே நடத்தினதால 2019-21 இந்தியா தான் அதோட தலைவராக இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமை தேர்தல் அதிகாரியான சுனில் அரோரா இந்த அமைப்புக்கும் தலைவர் ஆயிருக்காங்க. அமேசான் நிறுவனமும் கரக்பூர் ஐஐடியும் சேர்ந்து இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசோர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற அமைப்பை உருவாக்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவுக்கான ரீஜினல் லெவல் மீட்டிங் வந்து புதுதில்லியில் நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எய்ட்ஸ், காசநோய், மலேரியா இதுக்கான நிதிக்கு வந்து இந்தியா 22 மில்லியன் அமெரிக்க டாலர்களை டொனேட் பண்ணிருப்பாங்க. தூய்மை பாரதம் திட்டத்தோட எதிரொலியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் தூய்மையான விஷயங்களுக்கு விருது கொடுத்துட்டு வர்றாங்க. அதே விதத்துல ஸ்வச் ஐகானிக் பிளேசஸ் அப்படின்ற கேட்டகரியில பெஸ்ட் ஸ்வச் ஐகானிக் பிளேசஸ், சிறந்த தூய்மை சின்னமான இடம் அப்படின்ற இடத்துக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி ஆலயம் முதலிடம் பெற்றிருக்கு. இப்ப நிறைய விஷயங்களை டிஜிட்டல் மயமாக்கிட்டு வர்றாங்க. அதே விதத்துல பார்த்தோம்னா வரலாற்று சிறப்பு மிக்க குதுப் மினார் கட்டிடத்தை எல்இடி மயமாக்கி இருப்பாங்க. இப்ப வந்துட்டு குதுப் மினார் நல்லா எல்இடி வெளிச்சத்துல பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.